everyone, this is Dr. Sharmila. And this is Ashley. And we are the authors of the book, I Misunderstood. உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேன்னு கலாட்டா பண்றாங்களா? எங்க வீட்லயும் அதே தான் நடக்குது. அதை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? சோ ஆஷ்லி, ஏன் அந்த பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேன்னு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? எனக்கு ஏதோ வந்து என் அம்மா வந்து என்கிட்ட டைரக்டா ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு வந்து ஒரு க்வெஸ்சன் கேக்குற மாதிரி இருக்கு. கரெக்ட். சோ யூஸ்வலாங்க வீட்டுல பண்ற சாப்பாடுல வந்து நிறைய கிரீன் கலர்ல வந்து கிரீனரிஸ் இருக்கு. இப்பதான் வந்து எங்களோட வீட்டுல வந்து சாப்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் என்னன்னு கேட்கும் போது வந்து கீரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே என்னோட மூஞ்ச பாத்துருக்கணும், அப்படியே வாடி போயிருச்சு. ஆமா, வாடி போன கீரை மாதிரி ஆயிடுச்சு. அதனால எப்படி இந்த பிள்ளைங்களை கரெக்டா சாப்பிட வைக்கலாம், எப்படி வந்து நியூட்ரிஷியஸா சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு டாபிக்ங்க. சரி ஆஷ்லி, என்ன பண்ணி கொடுத்தா நீ கரெக்டா சாப்பிடுவ சொல். பீட்சாஸ், பர்கர்ஸ், ராப், ஏதாவது நம்ம வந்து என் அம்மா வந்து அது ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜங்க்மா? ஜங்க் ஃபுட், ஜங்க் பாத்தீங்களா? ஆனா என்னோட வந்து லைக்கிங் வந்து அதெல்லாம் தான். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு ஒரு காமன் கிரவுண்டுக்கு வந்துடலாம். ஓகே, இப்ப சாட்டர்டே சண்டேனா உன்னோட லைக்கிங்க்கு ஃபுட் சாப்பிட்டுக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே ஹெல்தியா சாப்பாடு சாப்பிடலாம். ஓகேயா? ஓகே, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஓகே வந்துதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நியூட்ரிஷன்ன்றது அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க வந்து வளர்றாங்க, படிக்கிறாங்க, நிறைய வந்து அவங்க பாடிக்கு வந்து நியூட்ரிஷன் தேவைப்படும் போது கரெக்டா சாப்பாடு சாப்பிடலனா எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கணும்ன்றது, அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காவே இல்லாம ஒரு மாதிரி சோர்ந்து போன மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படி பண்ணும் போது எக்ஸாம் படிக்கிறதுக்கோ இல்ல வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கோ அந்த மைண்ட் வந்து கரெக்டா இருக்காது. சோ நான் என்ன பண்ணேன்னு நான் சொல்றேன், எங்க வீட்லயும் இதே கதை தான் நடந்துச்சு. சோ ஃபைனலா நான் என்ன பண்ணேன், எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி என்னால ஹேண்டில் பண்ண முடியல, நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து வெரைட்டி வெரைட்டியா வந்து இதுதான் சாப்பாடு அப்படின்ற மாதிரி போட்டு டே வைஸுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஐட்னரி கொடுத்துட்டாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து கோகனட் வாட்டர் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. இல்லைனா எங்க வீட்டுல வெறும் இட்லி மட்டும் தான் இருக்கும், அது ஒரு மாதிரி போரிங் ஆயிட்டதுனால குழந்தைங்க அவளால அதை சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எங்க அம்மா கொடுத்ததுல வந்து என்னென்னமா இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. சோ எனக்கு வந்து அம்மம்மா அப்படின்னு கூப்பிடுவேன். அண்ட் அவங்களுக்கு வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா வந்து அவங்க வந்து கொடுத்ததுல வந்து எனக்கு பிடிச்ச திங்ஸ் கூட இருந்துச்சு, லைக் பாஸ்தா இருந்துச்சு, பீட்சாஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து என்ன இன்க்ளூட் பண்ண வச்சாங்கன்னா அதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. சோ வந்து எங்கேயாவது வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ்க்கு அந்த மிடில் கிரவுண்ட், சோ அவங்களுக்கு பிடிச்சதும் வந்து பண்ற மாதிரி, ஆனா அதே டைம்ல வந்து நியூட்ரிஷியஸா வந்து நீங்க வந்து ஏதாவது வந்து பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து நாங்க சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவங்க கூட வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆக்சுவலா நீங்க வந்து நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாம் இப்ப பேசுனீங்கன்னா அவங்களும் வெரைட்டி வெரைட்டியா உங்களுக்கு வந்து குட் ஹெல்தி நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுப்பாங்க. சோ குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஐ எம் நாட் அ சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட், அதனால இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பட் நல்ல ஹெல்தியா நிறைய கிரீனரிஸ் அவங்களோட ஃபுட்ல, அப்படியே வெறுமே கீரையா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அதை அரைச்சு வந்து நான் எங்க வீட்டுல வந்து சப்பாத்தியில பாதி சப்பாத்தி மாவு பாதி வந்து கிரீன்ஸ் ஸ்பினச் எடுத்து அதை அரைச்சு அதோட ஆட் பண்ணிடும் போது அதை வந்து அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நிறைய வந்து உங்களுக்கு கிரீனரியும் வந்து குழந்தைங்களுக்கு உள்ள போயிடுதுங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு ஃப்ரூட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நட்ஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இப்போ வந்து பீட்சா பண்ணா கூட அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா அதுவும் வந்து ஆட் பண்ணி ஏதோ ஒரு மாதிரி வெரைட்டியாக கொடுக்கும் போது வந்து அவங்களால இப்போ வந்து சாப்பிட முடியுது. அதில் ஒரு ஐட்டம் பிடிக்கலன்னா கூட ஒரு ஐட்டம் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஹெல்தியாக சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதே மாதிரி இதெல்லாம் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டும் நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். சோ நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலி, அதுக்கு என்ன பண்றோம், வீக்கெண்ட்ஸ்ல என்னமா பண்றோம், வாரம் வாரம் வீக்கெண்ட்ல என்னமா பண்றோம் நம்ம? யாரும் கூட இருக்க மாட்டேன். நீங்க ட்ரீட்ஸ் சொல்லும் போது நான் டெசர்ட்டுக்கு போயிட்டேன், அங்க என்னோட மைண்ட் அங்க இருந்துச்சு.
ஆனா வந்து வீக்கெண்ட்ஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டா அம்மா கிட்ட வந்து இது இது பண்ணும். நாங்க வந்து வெளியில இருந்து பிரியாணி வாங்கி கட்டு கட்டுன்னு வந்து கட்டுவோம். ஆனா வந்து இது எப்படின்னா வந்து ஃபுல் வீக் வந்து நல்லா சாப்பிட்டதுக்கு வந்து ஒரு ரிவார்ட் மாதிரி ஆயிருது. ஸோ அது டெஃபினட்டா எங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. அப்சல்யூட்லி. ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு அதை அதே மாதிரி ட்ராக் பண்ணிட்டு அந்த கரெக்டா வந்து ஒரு வீக் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு குட்டி ரிவார்ட் மெக்கானிசம் வைக்கும் போது வந்து நமக்கும் வந்து அதில் வந்து ஓகே குழந்தைங்க சாப்பிட்டாங்க தேவையில்லாமல் டென்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கும் ஓகே நான் ஒரு 1 week ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக சாப்பிட்டதுனால ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ வீக்கெண்ட் ட்ரீட் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அண்ட் இதில் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இது வந்து ஆக்சுவலாக கோவிட் டைமில் பண்ணிட்டு இருந்தோம். வீட்டில் உட்காந்துருந்த போது சேர்ந்து சமைக்கிறது வித்தியாசமாக பண்ணுறது அதெல்லாம் கூட வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதுல என்னன்னா நார்மலா சாப்பிடாதவ நம்ம சேர்ந்து செஞ்சு சாப்பாடு செய்யும் போது நல்லாவே வந்து சாப்பிட்டா. ஸோ சமையல் அந்த ஒரு வெரைட்டி உள்ள கொண்டாந்துட்டோம்னா ஐ திங்க் இந்த நியூட்ரிஷன் ப்ராப்பரா இல்லாத ப்ராப்ளம் வந்து டேக்கிள் பண்ணிடலாம். டெஃபினட்டா நியூட்ரிஷனிஸ்ட பேசுங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, பேசி வந்து ஏதாவது வெரைட்டி உள்ள கொண்டாந்துட முடியும். இட்ஸ் அ வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்னா வந்து அந்த நியூட்ரிஷன் ஹேபிட்டை வந்து ப்ராப்பராக நம்ம ஆக்கிடலாம். அண்ட் நல்ல சாப்பிட்ற குழந்தை நல்ல வந்து பிரெயினும் வந்து அவங்களுக்கு வளரும், நல்ல பாடியும் வளரும், ஒரு மாதிரி ஹாப்பி சைல்டாக நம்மளால அவங்கள வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஓகே. ஒழுங்காக சாப்பிடுவானா? ஐயோ, கேமரால சொல்ல வச்சுட்டாங்களே. கரெக்டாக சாப்பிடுவல்லாமா? இப்போதைக்கு எஸ் சவுண்டே வரல. சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியாச்சு, அதனால கரெக்டாக சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களும் இதே மாதிரி வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். டில் தென் டேக் குட் கேர்,